கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு துதி, கனம், மகிமை, புகழ்ச்சி, மேன்மை இன்றும் என்றும் சதா காலமும் உண்டாவதாக. அமேன். தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல் என்பது இன்றைய தலைப்பு. ரிஜெக்டட் பிரசியஸ் ஸ்டோன். ரெண்டு தீமோத்தேயு 3:16-17 வேத வாக்கியங்களெல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருப்பதை விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் இந்த செய்தியை கேட்க கடவர்கள். 1 பேதுரு 2:7 ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேறப்பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடறுதற்கேதுவான கல்லும் விழுதற்கேதுவான கண்மலையும் ஆயிற்று என்று எழுதப்பட்டுள்ளது. இந்த பிரதான மூலக்கல்லை, அதாவது ஒரு கல்லை விசுவாசிக்க வேண்டுமா? ஆம், விசுவாசிக்கிறவர்களுக்கு அது விலையேறப்பெற்றது. 1 பேதுரு 2:4 அந்த கல் ஜீவனுள்ள கல் என்கிறது. விசுவாசிக்காதவர்களுக்கு அது இடறுதற்கேதுவான கல். அப்படி என்றால் இந்த ஜீவனுள்ள கல்லை விசுவாசிக்காவிட்டால் நித்திய ஜீவனை பெற முடியாது என்று அர்த்தம். விசுவாசிக்காதவர்களுக்கு அது விழுதற்கேதுவான கண்மலை. ஒரு உயரமான கண்மலையிலிருந்து விழுந்தால் என்ன ஆகும் என்று யோசித்து பாருங்கள். இறந்து விடுவோம் அல்லவா? அது கல் மட்டுமல்ல, கண்மலை. இந்த கண்மலையை உலகத்தில் உள்ள அனைவரும் சேர்ந்தாலும் தள்ளிவிட முடியுமா? முடியாது. ஆனாலும் தள்ளிவிட்டார்கள். எதை என்பதை இப்போது பார்ப்போம். தள்ளிவிட்டார்கள், தள்ளிவிடுகிறார்கள், இன்னும் தள்ளிவிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் என்று இயேசு வருத்தப்படுகிறார். அது எப்படி? இந்த கல் தள்ளப்பட்டதை குறித்து இயேசுவே சொன்ன வசனங்களை பார்ப்போம். முதலாவது மத்தேயு 21:42-44 இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான். அது எவன் மேல் விழுமோ அவன் அவனை நசுக்கப் போடும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இதன்படி சங்கீதம் 118:22 வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று என்று வாசிக்கிறோம். இது தீர்க்க தரிசனம். இரண்டாவது மார்க் 12:10-11 வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று எழுதியிருக்கிற வாக்கியத்தை நீங்கள் வாசிக்கவில்லையா என்றார். மனிதர்களால் தள்ளப்பட்ட இந்த கல்லே மூளைக்கு தலைக்கல்லாக மனிதர்களால் அல்ல. நன்றாக கவனியுங்கள், அது மூளைக்கு தலைக்கல்லாய் கர்த்தரால் நியமிக்கப்பட்டது.
மூன்றாவது லூக்கா 20:17-18, அப்பொழுது அவர் இயேசு அவர்களை பார்த்து, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று என்று எழுதியிருக்கிற வேத வாக்கியத்தின் கருத்து என்ன என்று கேட்கிறார். அந்த கல்லின் மேல் விழுகிறவன் எவனோ அவன் நெருங்கி போவான், அது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்றார். மூளைக்கல் அல்லது அஸ்திபாரக்கல், மூளைக்கல் என்பது கட்டுமானத்தின் ஆரம்பத்தில் வைக்கப்பட வேண்டிய அஸ்திபாரக்கல் ஆகும். முழு கட்டமைப்பின் நிலையும் பலமும் இந்த மூளைக்கல்லை பிரதிநிதித்துவப்படுத்தி மற்ற அனைத்து கற்களும் அமைவதை பொறுத்தது. இந்த மூளைக்கல்லை பிரதிநிதித்துவப்படுத்தி மற்ற கற்கள் அமைக்கப்படாவிட்டால் கட்டிடம் சீராகவும் நேராகவும் அமையாமல் ஒருவிதமாக சாய்ந்து கவிழ்ந்துவிடும். இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விளையேறப்பட்டதுமாயிருக்கிற மூலக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாயிருக்கிறவன் எட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறது என்று பேதுருவும் 1 பேதுரு 2:6 சொல்லியிருக்கிறான். இந்த கல் சீயோனில் வைக்கப்படுகிறது. அப்படியானால் கட்டுமானம் சீயோனில் துவங்கி உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. இதையே அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது என்று எபேசியர் 2:21 பார்க்கிறோம். யார் மேல் அது எழும்புகிறது? எபேசியர் 2:20 மூளைக்கல்லாயிருக்கிற, அதாவது முதல் அஸ்திமார கல்லாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மேல் 1 பேதுரு 2:5 சொல்லப்பட்டபடி நாம் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பணிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறோம். மூளைக்கல்லாகிய இயேசுவை பிரதிநிதித்துவமாக வைத்து அமைக்கப்பட்ட மற்ற அஸ்திவார கற்கள் எபேசியர் 2:20 படி அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் ஆவர். எனவே அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் சொன்ன வார்த்தைகளை நாம் உதாசீனப்படுத்தக் கூடாது. எனவே இயேசுவின் மேல் மாத்திரமல்ல, எபேசியர் 2:20 படி அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திவாரத்தின் மேலும் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறோம். ரோமர் 9:33 இதோ எடுவதற்கான கல்லையும் தவறுவதற்கான கண்ணலையையும் சீயோனில் வைக்கிறேன், அவர்களுக்கு விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று என்று சொல்லியிருக்கிறபடி இயேசுவின் இடத்தில் ஏசாயா 9:6 படி நித்திய பிதா என விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்பட மாட்டான். ஆதலால் கற்றாகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திவாரமாக ஒரு கல்லை நான் சீயோனில் வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேறப்பட்டதும் விட அஸ்திவாரம் உள்ளதுமான மூலக்கல்லாயிருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான் என்று ஏசாயா 28:16 சொல்லுகிறது. 1 யோவான் 5:20 இயேசுவை மெய்யான தேவன் என்று விசுவாசிக்கிறவன் பதறான். இயேசு பிதா இல்லை என்று சொல்கிறவனும் யோவான் 17:3 சொல்லப்பட்ட ஒன்றான மெய் தேவன் இயேசு என்று விசுவாசியாதவனும் அவர் வரும்போது பதற்றமடையவும் வெட்கப்படவும் வேண்டி வரும். அப்படிப்பட்டவர்கள் கைவிடப்படுவர். எபிரேயர் 6:8 சுட்டரிக்கப்படுவதே அவர்களின் முடிவு. காரணம் இவர்கள்தான் சீயோனில் வைக்கப்பட்ட பரீட்சிக்கப்பட்டதும் வெளியேறப்பட்டதும் திட அஸ்திவாரம் உள்ளதுமான மூலக்கல்லை தள்ளிவிட்டார்களே. இயேசுவை பிதா இல்லை என்று சொன்னபடியால்
யோவான் 12:36 சொன்னபடி மெய்யான ஒளிக்கு பிள்ளைகளாக, அதாவது மெய்யான ஒளியாகிய இயேசுவை தகப்பனாக ஏற்றுக்கொள்ள அவர்களால் முடியாமல் தன்னை தானே 2 தெசலோனிக்கேயர் 2:4 தேவனென்று கண்டிக்கிற சாத்தானுக்கு பிள்ளைகளாகி விழுந்து போனார்கள். இவ்விதமாக மூளை கல்லாகிய கண்மலை 1 பேதுரு 2:7 சொல்லப்பட்டபடி அவர்களுக்கு இடர்கேதுவான கண்ணும் விடுதற்கேதுவான கண்மலையும் ஆயிற்று. இவர்களுடைய இடர்களுக்கும் விடுதலுக்கும் காரணமான போதனைகளுக்கு யாக்கோபு 3:1 அதிக ஆக்கியமை உண்டு. இப்படிப்பட்ட போதகர்களே, கிறிஸ்துவாகிய மூலக்கல்லை பரிசுத்த ஆலயம் கட்டுவதற்கு ஆகாது என்று தள்ளினவர்கள், லூக்கா 20:17 வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலக்கையில் ஆயிற்று என்று எழுதியிருக்கிற வேதவாக்கியத்தின் கருத்து என்ன என்று இயேசுவானவர் கேட்ட கேள்விக்கான பதிலை நாம் ஆராய நிற்படுவோம், அறிந்து கொள்வோம். யாரெல்லாம் விடுகட்டுகிறவர்கள்? போதகர்கள், குருக்கள், ஆசாரியர்கள், வேதபாரகர்கள், பரிசேயர்கள் ஆகியோர் தான் வீடு கட்டுகிறவர்கள். இவர்கள்தான் மூளைக்கல்லாகிய கிறிஸ்துவை தள்ளிவிட்டவர்கள். எனவே நம்மை நாமே போதகர், குரு, ஆசாரியர், வேதபாரகர், பரிசேயர் என்று சொல்லிக் கொள்வது பாவமான காரியமாகும். ஏனென்றால் இப்போது இந்த பொறுப்புகளில் எல்லாம் இருப்பது கிறிஸ்து ஒருவரே. உதாரணமாக கிறிஸ்துவே மத்தேயு 23:8 போதகராகவும் மத்தேயு 23:8 குருவாயும் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அது மாத்திரமா, யோவான் 3:13 ஒருவராய் பரலோகத்தில் இருக்கிறதும் கிறிஸ்துவே நமக்கு ஏசாயா 9:6 நித்திய பிதாவாயும் இருக்கிறார். யோவான் 3:13 பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரன் என்று வாசிக்கிறோம். எத்தனை பேர் பரலோகத்தில் இருக்கிறார்கள்? மத்தேயு 23:9 ஒருவர் தான் பரலோகத்தில் இருக்கிறார், அவர்தான் நமக்கு பிதா. கிறிஸ்து பரலோகத்தில் பரலோகத்திலிருந்து இறங்கினவராய் இருந்தாலும் பரலோகத்திலும் இருக்கிறார் என்பதை யோவான் 3:13 சொல்லுகிறபடியால் கிறிஸ்து ஒருவரே நமக்கு பரம பிதா. மத்தேயு 23:9 பூமியிலே ஒருவனை உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள் என்று இயேசு எச்சரிக்கிறார். எனவே கிறிஸ்து ஒருவரே நமது ஆவிக்குரிய தகப்பன். இவர் பரலோகத்திலிருந்து வந்தவர், இவர் பூமிக்குரியவர் அல்ல. கிறிஸ்து யோவான் 1:1 தம்முடைய வார்த்தையாகிய தேவனாய் பூமிக்கு வந்தவர், அதே சமயத்தில் தேவனாய் பரத்திலும் இருக்கிறவர். மோசேயினுடைய ஆசிரத்தில் உட்கார்ந்து விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் ஜப ஆலயங்கள் ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களையும் சந்த வழிகளில் வந்தனங்களையும் மனுஷனால் ரபி ரபி போதகரே போதகரே என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிற இவைகளை குறித்து மத்தேயு 23:13-38 வசனங்களில் இயேசு கடிந்து சொன்ன வார்த்தைகளை பொறுமையாய் கேளுங்கள். ஏனென்றால் இவர்கள்தான் மூளைக்கல்லை தள்ளிவிட்டவர்கள். அவர் சொல்கிறார் மாயக்காரர் 11 வசனத்திலே, மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, வருத்தர் பிரவேசியாதபடி பரலோகராஜ்யத்தை கூட்டு போடுகிறீர்கள். நீங்கள் அதில் பிரவேசிப்பதுமில்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. எவ்வளவு வேதனையான காரியம் பாருங்க. 14 வசனத்தில் மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, பார்வைக்காக நீண்ட ஜெவமல்லி விரைவலின் வீடுகளை பரிசித்து போடுகிறீர்கள், இது நிமித்தம் அதிக ஆக்கணையை அடைவீர்கள். 15 வசனம் மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, ஒருவனை
உங்கள் மார்க்கத்தை நாக்கும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றித் தெரிவீர்கள். கிறித்தவத்தையும் பிரியகத்துவத்தையும் வேதத்தில் இல்லாத என்னை மூன்றாக பிரித்து வழங்குகிற ஆராதிக்கிற உங்கள் மார்க்கத்தை நாக்கும்படிக்கு பூமியை சுற்றித் தெரிகிறீர்கள். அவன் உங்கள் மார்க்கத்தான போது அவனை உங்களிடம் வெட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குகிறீர்கள். சிலர் என்னை தெய்வமே இல்லை என்று சொல்லி நான் பிறா இல்லை என்று சொல்கிற மார்க்கத்தோடு இணைய வைக்கிறார்கள். இப்படியாய் வெட்டிப்பாய் நரகத்தின் மகனாகிறார்கள். 16 வசனம், குருடரான வழிகாட்டிகளே உங்களுக்கு ஐயோ, இவன் ஆகிலும் தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணினால் அதனால் ஒன்றுமில்லை என்றும், இவன் ஆகிலும் தேவாலயத்தின் பொண்ணின் பேரில் சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி என்றும் சொல்கிறீர்கள். மதியனரே குருடரே, எது முக்கியம், பொன்னோ பொன்னை பிரசித்தமாக்குகிற தேவாலயமோ? மேலும் எவனாகிலும் பலிபீடத்தின் பேரில் சத்தியம் பண்ணினால் அதனால் ஒன்றுமில்லை என்றும், இவனாயினும் அதன் மேல் இருக்கிற காணிக்கையின் பேரில் சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி என்றும் சொல்கிறீர்கள். மதிகடரே குருடரே, எது முக்கியம், காணிக்கையோ காணிக்கையை பரிசுத்தமாக்குகிற பலிபீடமோ? ஆகையால் பலிபீடத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் அதன் பேரிலும் அதன் மேலுள்ள எல்லாவற்றின் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான். தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் அதன் பேரில் அது வாசமாயிருக்கிறவர் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான். வானத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் தேவனை சிங்காசனத்தின் பேரில் அது வீற்றிருக்கிறவர் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான். அது வீற்றிருக்கிறவர் அது மத்தியில் வீற்றிருக்கிறவர் வெளிப்படுத்தல் 7:17 ஆட்டுக்குட்டியானவர். எனவே கத்தாலி இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அவர் மீது சத்தியம் பண்ணுகிறான். மாயக்காரராகிய வேறுபாரரே பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒற்பராமிலும் செந்தவயத்திலும் சீரகத்திலும் தசம்பாரம் செலுத்தி வேத பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷத்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. 24 வசனம், குருடரான வழிகாட்டிகளே, கொசு இல்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்கீர்களா இருக்கிறீர்கள். அதாவது இது தங்களை பரிசுத்தமானவர்களாக காண்பித்து மிகப்பெரிய பாவங்களை மறைவிடங்களில் செய்கிறீர்கள். மாயக்காரராகிய வேதபாரரே பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதியினாலும் நிறைந்திருக்கிறது. 26 வசனம், குருடரான பரிசேயனே, போஜன பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, கொள்ளையடிக்கப்பட்ட கலைவேலைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளே மறுத்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தங்களினாலும் நிறைந்திருக்கும். நித்திய ஜீவனை கிறிஸ்துக்குள்ளான ஞானஸ்நானத்தாலே பெறாத ஆத்மா ஜீவனாய் செத்து கிடக்கும் என்பதை இதில் புரிந்து கொள்ளுங்கள். அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். மாயக்காரராகிய வேறுபாடகரே பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் தீர்க்கதரிசிகளின் கல்லறைகளை கட்டி நீதிமான்களின் சமாதிகளை சிங்காரித்து எங்கள் பிதாக்களின் நாட்களில் இருந்தோமானால் அவர்களோடு நாங்கள் தீர்க்கதரிசிகளின் ரத்தம் பிடிக்கு உடன்பட்டிருக்க மாட்டோம் என்கிறீர்கள். இப்பொழுது நாம் இயேசு வாழ்ந்தபோது உயிரோடு இருந்திருப்போமானால் இயேசுவை சிலுவையில் அறைய உடன்பட்டிருக்க மாட்டோம் என்றும் நீங்கள் சொல்லலாம். ஆகையால் தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவர்களுக்கு புத்திரராக இருக்கிறீர்கள் என்று, இயேசுவை கொலை செய்தவர்களுக்கு புத்திரராக இருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நீங்களே சாட்சிகளாயிருக்கிறீர்கள்.
நீங்களும் உங்கள் பிதாக்களின் அக்கரம் அளவை நிரப்புங்கள். சர்ப்பங்களே, உருவண்டாந்து குட்டிகளே, நரகாக்களுக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள்? 34 வசனம். ஆகையால் இதோ தீர்க்கதரிசிகளையும் ஞானிகளையும் வேத பாலகரையும் உங்களிடத்தில் அனுப்புகிறேன். அவர்களின் சிலரை கொன்று சிலுவைகளில் அறிவீர்கள், சிலரை உங்கள் ஆலயங்களின் வாரினால் அடித்து ஊருக்கு ஊர் துன்பப்படுத்துவீர்கள். நீதிமன்றமாகிய ஆபேலின் ரத்தம் முதல் தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பரகியாவின் குமாரனாகிய சகரியாவின் ரத்தம் வரைக்கும் பூமியின் மேல் சிந்தப்பட்ட நீமான்களின் ரத்த வழியெல்லாம் உங்கள் மேல் வரும்படி இப்படி செய்வீர்கள். இவைகளெல்லாம் இந்த செம்பதியார் மேல் வரும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். எருசலேமே, எருசலேமே, கிறிஸ்தவர்களே, கிறிஸ்தவர்களே, தீர்க்க சிலை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவனே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறைகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக எத்தனையோ தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன். உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்று என்னிடம் வாருங்கள், மனம் திரும்பி பாவமன்னிப்பை பெற்று என்னிடம் வாருங்கள் என்று எத்தனையோ தரம் சொல்லியும் உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாவாக்கிவிடப்படும். இவ்விதமாய் வீடு கட்டுகிறவர்களை கடிந்து கொண்ட இந்த இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் மூலம் நாம் அறிய வருகிறோம். என்ன அறிய வருகிறோம் என்பதை இப்போது பார்ப்போம். மத்தேயு 23:13 வசனத்தில் மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை இவர்கள் பூட்டி போடுகிறார்கள். பரலோக ராஜ்யத்தையே பூட்டி போடுகிற அளவிற்கு இவர்களுக்கு எப்படி பலம் வந்தது? இயேசுவால் கடிந்து கொள்ளப்பட்ட பரிசேயர்கள் யார்? கிபி முதல் நூற்றாண்டில் இருந்த யூத மதத்தின் முக்கிய பிரிவை சேர்ந்தவர்கள் இவர்கள். இவர்கள் குருமார் வம்சத்தை சேர்ந்தவர்கள் கிடையாது. திருச்சட்டத்தில் இருந்த சின்ன சின்ன விஷயங்களை கூட மிக கரராக பின்பற்றினவர்கள். திருச்சட்டத்துக்கு கொடுக்கிற அதே முக்கியத்துவத்தை வாழ்வழி பாரம்பரியங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார்கள். மத்தேயு 23:23 இவர் குறித்து இவர்களை குறித்து இயேசு சொல்லுகிறார். கிரேக்க கலாச்சாரத்தின் செல்வாக்கை எதிர்த்தார்கள். திருச்சட்டத்தையும் பாரம்பரியங்களையும் நன்றாக தெரிந்து வைத்திருந்ததால் மக்கள் மீது அதிகாரம் செலுத்தினார்கள். மத்தேயு 23:2-6 வசனத்தை அருதி பாருங்கள். சிலர் நியாய சங்க உறுப்பினர்களாக இருந்தார்கள். ஓய்வு நாள் பாரம்பரியங்கள் ஆகியவற்றை கடைபிடிக்கிற விஷயத்திலும் பாதிகள் வரி வசூலிப்பவர்கள் ஆகியோடு பழகிற விஷயத்திலும் இவர்கள் இயேசுவை பலமுறை எதிர்த்தார்கள். மத்தேயு 9:11 வசனம், மத்தேயு 12:14 வசனம், மார்க் 7:5 வசனம், லூக்கு 6:2 வசனம் ஆகிய இடங்களிலே இயேசுவை இவர்கள் எதிர்த்தார்கள். இவர்கள் இயேசுவோடவர் யோவான் 8:44 பிசாசின் பிள்ளைகள் என்றார். இவர்கள்தான் மார்க் 8:31 படி இயேசுவை ஆகாதவர் என்று தள்ளினவர்கள். பரலோக ராஜ்யத்திற்கு நானே வாசல், நானே வழி என்று சொன்னவர் இயேசுவானவர் அல்லவா? யோவான் 10:9 நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உத்தரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்றார் இயேசு. மறுபடியும் நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். யோவான் 10:2 இயேசுவாகிய வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாயிருக்கிறான். அதே சமயத்தில் யோவான் 10:1 இயேசு மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆட்டு தொழுவத்தில் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் வருகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனாயிருக்கிறான் என்றார். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவிடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்டவிருந்து
அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கவடியால் அவனுக்கு பின் செல்கிறது என்று யோவான் 10:3-4 ஆகிய வசனங்களில் பார்க்கிறோம். ஆனால் யோவான் 10:5 அந்நியனுடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை தோற்போம் என்றார் இயேசு. யோவான் 14:6 நானே வழி என்றார் இயேசு. மூளைக்கல்லாகிய இயேசுவை தள்ளிவிட்டவர்களாலே இயேசுவாகிய வாசல் வழியாக பிரவேசிக்க முடியாது. இயேசுவை பகைத்த தள்ளிவிட்ட இவர்களுக்கு வாசல் வழியாய் பிரவேசிக்க எப்படி அனுமதி கிடைக்கும்? இயேசுவை எங்கே தள்ளிவிட்டார்கள்? இயேசுவின் நாமத்தை தள்ளிவிட்டார்கள். இயேசுவின் வழி வேறு, இவர்கள் வழி வேறு. இவர்கள் பரிசுத்த நற்கருணை ஆராதனை ஆராதனையில் விசுவாச பிரமாணமாக பாவ மன்னிப்புக்கின்ற ஒரே ஞானஸ்நானத்தை ஆலயத்தில் அறிக்கையிட கற்பிக்கிறார்கள். அது மிகவும் நல்ல காரியம். ஆனால் பருவம் கடந்தவர்களுக்கான ஞானஸ்நான முறைமையில் இவர்கள் போதிக்கிற விதம் என்னவென்றால், அப்போஸ்தலனாகிய பேதுருவும் சுவிசேஷத்தை முதல் முதல் பிரசங்கித்த போது அநேகர் தங்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் அவனையும் மற்ற சகோதரர்களையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க, அவன் மாறுத்தரனாக நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், பாவம் மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பிரசித்தாங்கத்தை பெறுவீர்கள். வாக்குத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்கிறார்கள். இதில் மறுமையிலும் எண்ணிக்கப்படாத ஒரு பாவம் அடங்கி இருக்கிறது. அது என்ன? பேதுரு சொன்னதாக இவர்கள் போதித்த இந்த வசனம் அப்போஸ்தலர் 2:37-39 வசனம் வரை அடங்கி இருக்கிறது. இந்த பகுதியை வேதத்தில் திறந்து வைத்துக் கொள்ளுங்கள், வாசித்து பாருங்கள். இந்த பகுதியிலே இயேசு கிறிஸ்து என்ன மேலான நாமத்தை தள்ளிவிட்டு போய்த்திருக்கிறார்கள். பாவம் மன்னித்துக் கொண்டு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என்று சொல்வதற்கு பதிலாக, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்வதற்கு பதிலாக, பாவம் மன்னித்துக் கொண்டு ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று மாத்திரம் இயேசு கிறிஸ்து நாமத்தை தள்ளிவிட்டு போதிக்கிறார்கள். இப்போதும் போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் Luke 20:17 வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று எழுதியிருக்க வேத வாக்கியத்தின் கருத்து என்ன என்று இயேசு கேட்ட கேள்விக்கான பதில். வீடு கட்டுகிறவர்களாகிய இவர்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தை தள்ளிவிட்ட இந்த காரியமே மூளைக்கல்லை இயேசுவை தள்ளிவிடுகிற செயலாக வேதம் பல வசனங்களில் போதிக்கிறது. போதிக்கிறது மாத்திரமல்ல, இந்த கல்லாக இயேசுவை தள்ளிவிட்ட போதகர்கள் மேல் இந்த கல் விழும். இந்த கல் மாத்திரமல்ல, கண்மலை இந்த கண்மலையை தள்ளிவிட்ட போதகர்கள் மேலேயே விழும்போது அவர்கள் நொறுங்கி நசுங்கி போவார்கள். எசப்பா, இவர்கள் பரிசுத்த ஆவியானவர் பேதுருவில் இறங்கி பேசுகிறார் என்பதை முதலாவது நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் 2:38 பரிசுத்த ஆவியானவர் பேதுருவில் இறங்கி பேசுகிறார் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை, பரிசுத்த ஆவியானவர் பேசவில்லை, சுயமாய் பேதுரு பேசுகிறார் என்று சொல்ல முற்படுகிறவர்கள். அமிதமாய் பேதுரு சுயமாய்த்தான் பேசினார் என்பதற்கு வேதத்தில் எந்த ஆதாரமும் அவர்களை காட்ட முடியவில்லை. இந்த மூலக்கல்லானது அவர்களையும் அவர்கள் மூலமாய் மற்றவர்களையும் இடர பண்ணுகிறது. 1 Peter 2:7 இந்த கல் இடர சேர்ந்தவன கல்லாயிற்று, இந்த கண்மலையோ மலையிலிருந்து விழுந்தால் என்ன ஆகுமோ அந்த நிலைக்கு அவர்களை ஆளாக்கிற்று. இந்த கல் சீயோனிலே வைக்கப்பட்ட கல். சங்கீதம் 110:2 இந்த கல் சீயோனிலிருந்து அனுப்பப்பட்ட கர்த்தரின் சொந்த. சீயோனிலிருந்து வேறும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளித்ததும் என்று ஏசாயா 2:3-2 வாசிக்கிறோம். இங்கே சொல்லப்பட்ட வேதமும் கர்த்தரின் வசனமும் ஒன்றுதான். அதாவது மனம் திரும்புதல்,
பாவ மன்னிப்பு போன்ற சுவிசேஷம் என்னும் நற்செய்தியை குறிக்கும். இது மனம் திரும்பவதை குறித்தும் பாவ மன்னிப்பை குறித்துமான பிரசங்கம் என 24:47 சொல்லுகிறது. இந்த மனம் திரும்பவும் பாவ மன்னிப்பும் எரிசிலும் தொடங்கி பிரசங்கிக்கப்பட்டதால் இந்த மூளைக்கள் வைக்கப்பட்ட இடமாகிய சியோன் எரிசிலேமையே குறிக்கிறது என்கிறோம். மனம் திரும்பதிலும் பாவ மன்னிப்பும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது என சொல்லப்பட்டுள்ளதால் சியோனில் வைக்கப்பட்ட இந்த மூளைக்கல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தையே குறிக்கும். இயேசுதான் நமது நித்திய பரமபிதா என்று சொன்னால் அதை கேட்கின்ற சிலர் இயேசு என்ன நடிக்கிறாரா, என்ன டபுளாக்கா, என்ன ட்ரிபிளாக்கா என்று தங்கள் சத்தத்தை கேலியாக மாற்றி கேலி பண்ணுகிறார்கள். முதலாவது கர்த்தர் என்ன நடிக்கிறாரா என்று கேட்க நமது நாவு கூச வேண்டும். நண்பர்களே, கூச வேண்டும். அங்கும் இருப்பவர், இங்கும் இருப்பவர், எங்கும் இருப்பவர் தானே தெய்வம். ஒரு இடத்தில் இருந்தால் மற்ற இடத்தில் இயேசுவை பார்க்க முடியாது என்று சொல்ல அவர் மனிதன் அல்ல. இயேசுவானவர் ஒன்றான மற்றும் மெய்யான தெய்வம் என்று 1 யோவான் 5:20 சொல்லுகிறது. யோவான் 17:3 மெய்யான தெய்வம் ஒருவரே, அவர் இயேசுவே என்று நாம் நம்ப வேண்டும். சங்கீதம் 139:6-8 சங்கீதக்காரன் பாருகிறான், நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர், நான் விடுதலை காலத்து சட்டங்களை எடுத்து குணத்திலேத்தின் கடையாரின் இடங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலைகரம் என்னை பிடிக்கும் என்றும் இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயர்வுமாய் இருக்கிறது என்றும் பாடுகிறானே. அதனால் தான் இயேசு ஏவான் 3:13 பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவனான மனுஷன்குமாரன் அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை என்றார். வானத்திலிருந்து இறங்கினவரோ ஏறினவரோ இயேசுவை தவிர வேறு நபர் இருக்கிறார் என்று வேதத்தில் ஒரு நபரையும் நம்மால் சுட்டிக்காட்டக் கூடாதே. முடியாது, முடியவே முடியாது. இவ்விதமாய் வாரத்துக்கு ஏறி இறங்கினவரை பிறார் என்றும் அவருடைய நாமம் என்ன என்று நீதிமன்றத்தில் 30 நம்மை பார்த்து கேள்வி கேட்கிறது. நாம் என்ன சொல்லப் போகிறோம் சொல்லுங்கள், நண்பர்களே சொல்லுங்கள். வேறு ஆதாரங்களும் நாம் சொல்லும் பண்ணுக்காக கர்த்தர் ஏங்குகிறார், என் பிள்ளை என்னை தடவியாயிலும் கண்டுகொள்ள மாட்டானோ என நம் அப்பா இயேசு கண்கொட்டாமல் மிகுந்த எதிர்பார்த்தோடும் அன்போடும் காத்து கொண்டிருக்கிறார். நண்பர்களே, காத்து கொண்டிருக்கிறார். அப்ப சில 17:26 மனுஷ ஜாதியான சகல ஜாதிகளையும் அவர் ஒருவரத்தினால் தோன்ற பண்ணி பூமியின் நீரங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். நீதிமணியின் 34 பூமியின் எல்லைகளை சாதித்த இவர் யார்? யோவான் 1:3 அவர் இயேசுவே. எதற்காக அப்படி செய்தார்? அப்போஸ்தலர் 17:27 சொல்கிறது, கர்த்தராகிய தம்மை, கர்த்தராகிய தம்மை, இயேசுவாகிய தம்மை அவர்கள் தடவியாகவும் கண்டுபிடிக்கத்தக்கதாக. அப்பா என் பிதா என் தகப்பன் என்று தடவியாகவும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே, இப்படி நம்மது அருகில் இருக்கிறார். நண்பர்களே, கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இவர் அப்போது இப்பொழுது நமது அருகில் இருக்கிறார். பூமியின் எல்லைகளை சாதித்த இவர் தாயின் இயேசு அல்ல என்று சொல்ல நாம் துணியலாமோ? கூடாதே. உங்களுக்காகவும் எங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் 1 Cor 15:47 படி வானத்திலிருந்து இறங்கி வந்த இந்த கர்த்தர் இயேசுதானே. இறங்கினவரே எல்லாவற்றுக்கும் நிரப்பத்தக்கதாக எல்லா மனங்களுக்கும் மேலாக உலகத்துக்கு 700 இருக்கிறார் என்று உபேசியம் 4:10 சொல்லுகிறதே. அவர் மற்ற 28:20 இறங்கின இடத்திலும் இருக்கிறார், ஏறின இடத்திலும் இருக்கிறார். அதாவது பரலோகத்தில் சிங்காசனத்தின் வடவாசத்திலும் மற்றும் வெளிப்படுத்த 7:17 சிங்காசனத்தின் மத்தியிலும் இயேசுவே இருக்கிறார். இதுதான் இயேசுவின் சர்வத்திலும் நிறைந்திருக்கிற சர்வ வியாதியான தெய்வத்தன்மையாகும். நாங்கள் சொன்ன இவற்றில்
வேதத்திற்கு பிரமாண யாதொன்று இருந்தாலும் சுட்டிக்காட்டுங்கள், கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. அமேன். தேவனுடைய வார்த்தையே தேவன், அதாவது பிதா ஆவார் என்று நம்பாதவர்களாகிய ஆசாரியர்களும் போதகர்களும் ஊழியக்காரர்களும் பாவம் மன்னிப்பு கொடுக்கப்படுகிற ஞானஸ்நானத்தில் கண்மலையாகிய, அதாவது நமது பிதாவாகிய யெகோவாகிய கிறிஸ்துவின் நாமத்தை தள்ளிவிட்டார்கள் சகோதரர்களே, தள்ளிவிட்டார்கள். இதன் விளைவு என்ன தெரியுமா? கர்த்தருடைய ரத்தத்தினாலான புதிய உடன்படிக்கையை முறித்து பரிசுத்த குறைச்சலாக்கி, உடன்படிக்கையை பரிசுத்த குறைச்சலாக்கி இவர்கள் தம் தம் சகோதரர்களுக்கும் தங்களுக்கும் துரோகம் பண்ணிவிட்டதாக மல்கியா 2:10 சொல்லுகிறது. இதனால் ஞானஸ்நானம் என்னும் புதிய உடன்படிக்கையை முறித்து போட்ட இவர்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறதை கவனமாய் கேளுங்கள். இசைக்கள் 16:59 கர்த்தராக ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், உடன்படிக்கையை முறித்து போடுகிறதுனால் அவனையே அசட்டை பண்ணின நீ செய்வது போல நான் உனக்கும் செய்வேன் என்றும், இசைக்கள் 17:16 தன்னை ராஜாவாக ஏற்படுத்திய ராஜாவுடைய அவனையை அசட்டை பண்ணி அவனுடைய உடன்படிக்கையை முறித்து போட்டவன் அந்த ராஜாவுடைய ஸ்தானமாகிய பாபிலோன் நடுவிலே அவனிடம் இருந்து மரணம் அடைவான் என்று, என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று கர்த்தாவே ஆண்டவர் சொல்கிறார் என்றும், எசேக்கியேல் 17:18 இதோ இவன் கையெடுத்து கொடுத்திருந்தும் உடன்படிக்கையை முறித்து போட்டு ஆணையை அசட்டம் பண்ணினான், இப்படி எல்லாம் செய்வதன் தப்புவதில்லை என்றும், எசேக்கியேல் 17:19 அதிநிமித்தம் கர்த்தாவே ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், அவனின் ஆணையை அசட்டம் பண்ணினதையும் என் உடன்படிக்கையை முடித்துப்பட்டதையும் நான் அவனை தலைமே வரப்பண்ணுவேன் என்று என் ஜீவனை கொண்டு செல்கிறேன் என்றும் பார்க்கிறோம். ஏசாயா 48:11 என் நிமித்தம், என் நிமித்தமே அப்படி செய்வேன், என் நாமத்தின், என் நாமத்தின் பரிசுத்தம் எப்படி குலைக்கப்படலாம் என்கிறார் கர்த்தர். இதனமாய் ஞானஸ்தானம் என்னும் உடன்படிக்கை கர்த்தருடைய ஆணை, கர்த்தருடைய கட்டளை என்பதையும் நாம் அறிவோம். எனவே லேவியராகவும் 21:6 தங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமல் அவருக்கேற்ற பரிசுத்தராய் நாம் இருக்க வேண்டும். லேவியராகவும் 22:2 என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதவனுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அவர்களை சொல், நான் கர்த்தர் என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். மேலும் லேவியராகவும் 22:32 என் பரிசுத்த நாமத்தை, இயேசுவின் நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்கா இருப்பீர்களாக, நான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவே பரிசுத்தர் என்று மதிக்கப்படுவேன், நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர் என்று இயேசு சொல்கிறார். யார் இந்த பரிசுத்தர்? மார்க்கு 1:24 மற்றும் லூக்கா 4:34 இதற்கான விடையை அசுத்த ஆவி மூலம்தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமா? நண்பர்களே, அந்த அசுத்த ஆவி சொல்லுகிறது இஸ்ரவேல் புத்திரர் நடுவே பரிசுத்தர் என்று இயேசுவை மதிப்பிடுகிறது. நசனாக இயேசுவே, இஸ்ரவேல் புத்திரர் நடுவே பரிசுத்தர் என்று மதிக்கப்படுவர் நசனாக இயேசு என்று சொல்லுகிறது. இல்லை, அசுத்தாவி பொய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களோ? கர்த்தராய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஞானஸ்நானத்தில் இருந்து தள்ளிவிட்டதையே அறியாமல் மல்கியா 1:6 கர்த்தர் சொல்லியுள்ளபடி உமது நாமத்தை எதனாலே அசுத்தம் பண்ணினோம் என்கிறீர்களோ? வெளிப்படுத்தல் 15:4 கர்த்தாவே யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிழ்படுத்தாமலும் இருக்கலாம்? தேவர் ஒருவரே பரிசுத்த, இயேசு ஒருவரே பரிசுத்த, எல்லா ஜாதிகளும் நின்று உனக்கு முன்பாக தொழுகிடுவார்கள், உன்னுடைய நீரே செயல்கள் வெளியிறங்கமாயின என்று நீங்களும் பரலோகத்திலே இயேசுவை குறித்து பாட்டு பாட வேண்டாமா? சொல்ல வேண்டாமோ? நண்பர்களே, வாருங்கள், வாருங்கள். அநேகர் பாவத்திலிருந்து விடுதலை பெற தடை செய்த உங்களது காரியத்தை குறித்து இறைமையா 34:16 நீங்கள் மாறாட்டம் பண்ணி, என்ன மாறாட்டம்? ஆள் மாறாட்டம். இயேசுவை தூக்கி வேறொரு ஆளை வைத்துவிட்டு மாறாட்டம் பண்ணி என் நாமத்தை பரிசுத்த குறைச்சலாக்கி நீங்கள் அவனவன் விடுதலையாகவும் சுயாதீனமாகவும்
அனுப்பிவிட்ட தன் வேலைக்காரனையும் தன் வேலைக்காரியையும் திரும்ப அழைத்து வந்து அவர்களை உங்களுக்கு வேலைக்காரன் வேலைக்காரனாக இருக்கும்படி அடிமைப்படுத்தினீர்கள். எசேக்கியால் 13:19 சாகத்தக்கதாக ஆத்துமாக்களை கொள்வதற்கும் உயிரோடே இருக்கத்தக்கதாக ஆத்துமாக்களை உயிரோடே காப்பாற்றுவதற்குமாக நீங்கள் பொய்க்கு செவி கொடுக்கிற என் ஜனத்துக்கு பொய் சொல்லுகிறதுனாலே பிதார் குமாரன் சசாமியின் நாமத்தினால் ஞானத்தை எடுப்பதே சரி என்று பொய் சொல்லுகிறதுனாலே நாமம் என்று சொல்லி ஞானத்தை கொடுப்பதுதான் சரி என்று பொய் சொல்லுகிறதுனாலே பிதார் குமார் பசாமிய மாமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நீங்கள் தள்ளிவிட்ட படியினாலே சில சிறங்கை வார்பொருமைக்காகவும் அப்பத்துண்டுகளுக்காகவும் என்னை என் ஜனத்துக்குள்ளே பரிசுத்த குறித்தல் ஆக்குவீர்களோ என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். ஆகினும் நான் இவர்களை புறப்பட பண்ணினதை கண்ட பிரஜையாருடைய கண்களுக்கு முன்பாக என் நாமம் பரிசுத்த குறித்தல் ஆகாதபடிக்கு என் நாமத்தை நிமித்தம் கிருபை செய்வேன், இவர்கள் மேல் நான் கிருபை செய்வேன், காத்துக்கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தர் எசேக்கியேல் 20:14 மற்றும் 20:22 சொல்லுகிறார். நண்பர்களே, மனம் திரும்பாத ஆசாரியர்களே, போதவர்களே, ஊழியக்காரர்களே, உங்களை குறித்தான புறஞ்சாதாரின் அறிக்கையை கர்த்தர் சொல்வதை கேளுங்கள். எசேக்கியேல் 36:20 அவர்கள் அதாவது நீங்கள் புறஞ்சாதாரிடத்தில் போனபோது அந்த ஜனங்கள் இவர்களை குறித்து உங்களை குறித்து இவர்கள் தத்துடைய ஜனங்கள் அவருடைய தேசத்திலிருந்து வந்தார்கள் என்று சொன்னதினால் இவர்கள் என் பரிசுத்த நாமத்தை இயேசு என்னும் பிதாவின் நாமத்தை பரிசுத்த குறித்து ஆக்கினார்கள் என்பதாம். எசேக்கியேல் 36:21 ஆனாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் தாங்கள் வந்து சேர்ந்த பிரஜாவிடத்திலே கிறிஸ்தவர்கள் தாங்கள் வந்து சேர்ந்த பிரஜாவிடத்திலே பரிசுத்த குறித்து ஆக்கினும் பரிசுத்த நாமத்தின் நிமித்தமாகவே இறங்குகிறேன் என்கிறார். எவ்வளவு பாசம் எத்தப்பாக்கு நம் மீது எவ்வளவு பாசம் யோசித்து பாருங்கள். எசேக்கியேல் 36:22 ஆதலால் நீ இஸ்ரவேல் வம்சத்தாரை கிறிஸ்தவர்களை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் இஸ்ரவேல் வம்சத்தாரே கிறிஸ்தவர்களே உங்கள் நிமித்தம் அல்ல, நீங்கள் வந்து சேர்ந்த பிரஜாவிடத்தில் பரிசுத்த குறைச்சலாக்கினை என் பரிசுத்த நாமத்தின் நிமித்தமே நான் இப்படி செய்கிறேன் என்றும் எசேக்கியேல் 36:23 பிரஜாவை நடுவே நீங்கள் பரிசுத்த குறைச்சல் ஆக்கினதும் அவருக்கு உங்களால் பரிசுத்த குறைச்சல் ஆக்கப்பட்டதுமான என் மகத்தான உன்னதமான எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை நான் பரிசுத்தம் பண்ணுவேன். அப்படி பிரஜாதிகள் தங்கள் கண்களுக்கு முன்பாக நான் உங்களுக்குள் பரிசுத்தம் பண்ணப்படுகையில் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார் என்றும் இசைக்கியேல் 39:7 இவ்விதமாய் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் நடுவிலே என் பரிசுத்த நாமத்தை தெரிவிப்பேன். இயேசு என்னும் பரிசுத்த நாமத்தை கிறிஸ்தவரின் சபையின் நடுவிலே பிதாவின் நாமம் என தெரிவிப்பேன். என் பரிசுத்த நாமத்தை இனி பரிசுத்த குறித்தல் ஆக்க விட்டேன். அதனால் நான் சில வேளையில் பரிசுத்தராகிய கர்த்தர் என்று புரிஞ்சாதியார்கள் அறிந்து கொள்வார்கள் என்றும் ஏன் சொன்னார். அவருடைய பரிசுத்த நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதே. மேலும் அவர் நாமத்தை பரிசுத்த குறித்தலாக்கின உங்களை பார்த்து செப்பனியா 3:2-4 வசனங்களில் அது சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, அது கரிந்து வழிகளை ஏற்றுக்கொள்ளவில்லை, அது கர்த்தரை ஏற்றுகிறாய் என்று நம்பவில்லை, அது தன் தேவனிடத்தில் சேரவில்லை, அதற்குள்ளே இருக்கிற அதன் அதிபதிகள் கெஞ்சிக்கிற சிங்கங்கள் அதன் நியாயாதிபதிகள் சாயங்காலத்திலே புறப்படுகிற முடியத்தால் மட்டும் ஒரு எலும்பையும் நீதி வைக்காததுமான ஓநாய்கள் அதன் சீக்கிரச்சிகள் வீண் பெருமையும் வஞ்சமும் உள்ளவர்கள் அதன் ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி வேதத்துக்கு அநியாயம் செய்தார்கள் என்று வேதம் கூறுகிறது. ஊழியர்களே, போரவர்களே, ஞானஸ்நானத்தில் கட்டாய இயேசு கிறிஸ்து நாமத்தை தள்ளிவிடுகிற யாராயிருந்தாலும் அவர்கள் மேல் கிறிஸ்துவாகிய அதாவது எபேசியர் 2:20 மூலக்கல்லாகிய இந்த கண்மலை விழும். அதாவது ஏசாயா 26:4, 44:8, 1 கழிவு 10:4 ஆகிய வசனங்களின்படி
பிதாவாகிய கிறிஸ்துவானவர் தன்மலை கோபம் கொள்ளுவார். அப்போது அவர்கள் மத்தேயு 24 லூக்கா 20:18 படி நெருங்கி நசுங்கி போவார்கள். சபையாரோ கமிட்டி அங்கத்தினர்களோ வெறுந்த சக்தியை காப்பாற்ற முடியாமல் அவர்கள் நித்திய ஜீவனை இழந்து அதிக ஆக்கினியில் நக ஆக்கினியை கோடிக்கணக்கான ஆண்டுகள் நித்திய நித்தியமாய் அனுபவிக்க நேரிடும். எனவே இனியாவது மறந்திருந்தி பாவம் மன்னிப்புக்கான ஒரே ஞானசேவம் அப்போஸ்தலர் 2:10 கொடுக்கப்பட்டுள்ள ஒன்றுதான் என்று எபேசியர் 4:5 நம்பி இந்த ஞானசேவம் என்ன எபேசியர் 6 என்று சொல்லப்பட்ட அஸ்திபார கல்லை இயேசு கிறிஸ்து நாமத்தை தள்ளி விடாமல் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாய் இன்றும் என்றும் சதா காலமும் இருக்கிற நமது ஒன்று விரும்பியார் 8:6 ஒரே கர்த்தரும் 1:5 நமது ஒரே மெய்யான தேவனும் 2:15 மகா தேவனுமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே முதலாவது நீங்கள் உங்களுக்கு உங்களை நித்திய ஜீவனுக்காக மூளைக்கல்லாக்கிக் கொள்ளுங்கள். அதாவது ஏசாயா 9:6 நம்முடைய நித்திய பிதாவாயும் யோவான் 20:30 தேவனுடைய குமாரனாயும் 10:28-20 நம்மோடு கூட பிரசுத்த ஆவியாயும் இருக்கிற இயேசு ஒருவரே என்பதை ஆழமாய் விசுவாசித்து மற்றவர்களிடம் இதை அறிக்கையிட்ட பின்பு முதலாவது நீங்கள் ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். ஆகையால் ரோமர் 13:5 நீங்கள் கோபாக்கின் நிமித்தம் மாத்திரமல்ல நான் நகர அக்கறைக்கு போயிருமோ என்று பயந்து மாத்திரமல்ல மனசாட்சி நிமித்தம் இயேசுதான் பிதாவின் மனசாட்சி நிமித்தம் இந்த ஞானஸ்தானத்திற்கு அப்போஸ்தலர் 22:16 உள்ளபடி உங்கள் பாவங்கள் போக கழுவப்பட கீழ்ப்படியுங்கள் கீழ்ப்படிய வேண்டும். அதற்கு பின்பு நீங்கள் உங்கள் சபையார் எல்லோருக்கும் மற்றவர்களுக்கும் மனம் திரும்பிய அவசியத்தை போதித்து இந்த மெய்யான மாயமற்ற விசுவாசத்தை அறிக்கை பண்ண வைத்து பிதா குமாரன் பிரசுத்த ஆவிய நாமமாகிய கட்டாயம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு உங்களது மனம் திரும்பிய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற தீர்க்கமாய் விசுவாசித்து ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், இந்த ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஞானஸ்நானம் கொடுப்பீர்களாக. அதற்கு முன்பு ஏற்கனவே அப்போஸ்தலர் 4:12 ரட்சிப்புக்கு பிரயோஜனப்படாத ஆனால் மனம் திரும்பவர்களுக்கு இயேசு கிறிஸ்து மேலான விசுவாசத்திற்கு உதவிய பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே என்று சொல்லி கொடுக்கப்பட்ட ஞானஸ்நானத்திற்கு கீழ்ப்படைந்த நீங்கள் மறுபடியும் அப்போஸ்தலர் 19:1-5 கட்டாயம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற எங்களிடம் தொடர்பு கொள்ளலாம். 4+91-890-36-81274 இது வாட்ஸ்அப் நம்பர். +91-98431-81274 நாங்கள் உங்களுக்கு உதவ தயாராக இருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெறாத ஒருவன் மற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்க தகுதியற்றவன். அவன் தண்ணீரின் இந்த ஞானஸ்நானம் பெறும் முன்னதாக ஆவியினாலும் அக்கினியினாலும் இயேசுவால் ஞானஸ்நானம் பெற்றவனாய் இருந்தார், இந்த நிபந்தனை அவனுக்கு கிடையாது என்று சொல்லுவதற்கு இப்போது அந்த விதமாய் ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் இயேசுவானவிடம் பெற்றவர்கள் அருகில் இல்லை. எனவே உங்கள் ஆத்மா ஜீவன் பெற நாம் உயிரோடு இருக்கும் போது தாமதியாமல் கிறிஸ்துக்குள்ளான இந்த ஞானஸ்நானத்தினாலே கலாச்சார 3:27 கிறிஸ்துவை தரித்துக் கொள்வதற்கு அதாவது ஏசாய 61:8-10 ரட்சிப்பின் அர்த்தங்களான கல்யாண வஸ்திரம் 10:21-13 உரித்துக் கொள்வதற்கும் அதாவது 2 கொரிந்தியர் 11:2 கிறிஸ்துவாகிய ஒரே புருஷனுக்கு மனைவியாக நியமிக்கப்படவும் நீங்கள் வைராக்கியத்துடன் மிகுந்த வைராக்கியத்துடன் கீழ்ப்படியுங்கள் கீழ்ப்படிய பண்ணுங்கள். கர்த்தர் இன்னும் உங்களுக்காக உங்கள் அச்சுப்பிற்காக காத்திருக்கிறார் காத்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கலத்தியர் 3:27 கிறிஸ்துக்குள்ளான ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவை தளித்துக் கொள்ளாதவர்கள்
உபத்திர காலத்திற்கும் நிறைய வேண்டி வரும். உபத்திர காலத்திலும் ரத்த சாட்சியாக மறிக்க பயந்து ஆயரோட அரசாட்சிக்குள் குடிமக்களாய் தள்ளப்படுவார்களானால் அந்த ஆயுத வேடம் முடியும் போது விடுதலையாக சாத்தான் வெளிப்படுத்தல் 20 பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசம் படிக்கும் அவன் யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும் படிக்கும் புறப்படுவான். அப்போது பிரஜாதாரியான ஆயுத வளர்ச்சிக்குள் குடிமக்களாக இருந்தவர்கள் கர்த்தருடைய கோபாக்கினை நாளை சந்திக்க வேண்டி வரும். அந்த நாளை குறித்து யோவால் 2 சொல்லப்பட்டதை கேளுங்கள். முதல் வசனம் சொல்கிறது, சீயோனிலே கிறிஸ்தவர்களுக்குள்ளே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பில் சத்தமிடுங்கள், தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாயிருக்கிறது. அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மட்டும் மண்டாரமுமான நாள். யோவேல் 2 விடியற்கால வெளுப்பு பர்வதங்களின் மேல் பரவுகிறது போல ஏராளமான பலத்த ஒரு ஜாதி தீவிரமாக வந்து பரவும். அப்படிப்பட்டது முன்னொரு காலத்திலும் உண்டானதில்லை, இனி தலைமுறை தலைமுறையாக வரும் வருஷங்களிலும் உண்டாவதும் இல்லை. அவைகளுக்கு முன்னாக அக்கினி பட்சிக்கும், அவைகளுக்கு பின்னாக ஜுவாலை எரிக்கும், அவைகளுக்கு முன்னாக தேசம் ஏழை தொடர்த்த போலவும் அவைகளுக்கு பின்னாக பாழான வனாந்தரத்தை போலவும் இருக்கும். அவைகளுக்கு ஒன்றும் தப்பி போவதில்லை. அவைகளின் சாயல் குதிரைகளின் சாயலை ஒத்தது, அவைகளின் குதிரை வீரரை போலவும் ஓடும், அவைகள் ஓடுகிற ரதங்களின் இறைச்சலை போலவும் செத்தைகளை ஒழிக்கிற அக்கில் ஜுவாலின் இறைச்சல் மூலம் யுத்தத்துக்கு அழைக்கப்பட்ட பலத்த ஜாதிகள் ஜனத்தில் இறைச்சல் மூலம் பருவங்களுடைய சிகரங்களின் மேல் குதிக்கும். அவர்களுக்கு முன்பாக ஜனங்கள் நடுங்குவார்கள், எல்லா முகங்களும் கருகி போகும், அவர்கள் பராக்கிரமசாலிகளை போல ஓடும், யுத்த உரையைப் போல மதிலேறும், வரிசைகள் திசையாமல் ஒவ்வொன்றும் தன் தன் அணியிலே செல்லும், ஒன்றை ஒன்று நெருங்காது, ஒவ்வொன்றும் தன் தன் பாதிகளே செல்லும், அவைகள் ஆயுதங்களுக்குள் விழுந்தாலும் காயப்படாமற் போகும், அவைகள் பட்டணம் எங்கும் செல்லும், பட்டணம் முழுவதும் செல்லும், மதிலின் மேல் ஓடும், வீடுகளின் மேல் ஏறும், பல கனி வழியாய் திருமணை போல உள்ளே நுழையும், ஒருவரும் தப்ப முடியாது. கிறிஸ்து கண்மணவர்களே, கர்த்தரின் கோபாக்கினைக்கு ஒருவரும் தப்ப முடியாது. அவைகளுக்கு முன்பாக பூமி அதிரும், வானங்கள் அசையும், சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும், நட்சத்திரங்கள் ஒளி மழங்கும், கர்த்தர் தமது சேலைக்கு முன் சத்தமிடுவார், அவருடைய பாளையம் மகமா பெரியது, அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கு பலமே உள்ளது, கர்த்தரை நாள் பெரிதும் மகாபக பயங்கரமாயிருக்கும், அதை சகிக்கிறவன் யார்? இந்த நாளை குறித்து வெளிப்படுத்தல் 14:19 சொல்லப்பட்டபடி அப்பொழுது அந்த தூதன், தேவனுடைய தூதன், தன் அறிவாளை பூமியின் மேல் நீட்டி பூமியின் திராட்சை பழங்களை அறுத்து தேவனை கோப்பாக்கினை எனும் பெரிய அறையிலே போடுவான். பெரிய அறையை போட்டான், நகரத்திற்கு புறம்பே உள்ள அந்த ஆலையிலே அது மிதிக்கப்படும். அந்த ஆலையிலிருந்து 1600 ஜாதி தூரத்திற்கு புறஞ்சாதியார்களின் ரத்தம் புறப்பட்டு குதிரைகளின் கடிவாளங்கள் மட்டும் பெருகி வந்தது, பெருகி வரும். நாம் இவ்விதமாய் கருத்துள்ள அறிவாளால், அதாவது நாமல்ல, ஆயுத வரசாட்சியிலே குடிமக்களாய் இருந்த புறஜாதியார் இவ்விதமாய் கருத்துள்ள அறிவாளால் வெட்டப்பட்டு மிதிபட்டு சாக வேண்டும். நாம் நீங்கள் அப்படி சாக வேண்டுமா? வேண்டாம் நண்பர்களே, வேண்டாம். அதனால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும்
அழுகையோடும் பிணங்களோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் இயேசு சொல்லுகிறார். நமக்காக நம்முடைய ஆத்தும ரட்சிப்புக்காக இயேசுவே நம் நித்திய பரமபிதா என விசுவாசித்து கர்த்தரை நாமத்தினாலே, ஒரே கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே, மார்க்கு 16:16 ரட்சிக்கப்பட ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது அப்போஸ்தலர் 2:10 பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. எனவே யோவால் 2:13 நீங்கள் உங்கள் வஸ்திரங்களல்ல உங்கள் உருவங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மனவிருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவனாயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து 1 Thessalonians 4:17 உள்ளபடி தம்முடைய சபையை எடுத்துக்கொள்ள வரும்போது நாம் உயிரோடு இருந்தால் மறுரமாகி அல்லது மறித்திருந்தால் உயிர் தெழுந்து அவருடனே கூட இருக்க, அதாவது உபத்திர காலத்துக்கு தப்ப, இப்பொழுதே கர்த்தரை நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்று நாம் எல்லோரும் பரிசுத்தமாகிக் கொள்ளுவோம். ஆமென். ஜெபம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்க எங்கள் பரம தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவே, அறியாமல் உம்முடைய நாமத்தை பிதாவின் நாமம் அல்ல, உம்முடைய நாமம் கர்த்தாவே இயேசு கிறிஸ்து என்ற நாமம் பரிசுத்தாவின் நாமம் அல்ல என்று நாங்கள் நினைத்திருந்த காரணங்களை எல்லாம் மறந்து உம்முடைய நாமம் ஒன்றே பெரிது, உம்முடைய நாமத்தினாலேயே பரிசுத்தாவியனர் வந்தார், நீ எங்களோடு கூட உம்முடைய நாமத்தினாலே இப்போது இருக்கிறீர், உம்முடைய நாமமே எங்களுடைய பிதாவின் நாமம், நீரே எங்கள் ஒளி, ஒளி எங்கள் தகப்பன், மெய்யான ஒளியாக இயேசு எங்கள் பிதாவின் நாமம் என்று நாங்கள் விசுவாசித்து அதை தீர்க்கமாய் நம்பி அதை அநேகருக்கு அறிக்கை செய்து அநேகர் இந்த விசுவாசத்துக்கு வரும்படிக்கு அழைத்து இயேசுவே நீர் உங்களுடைய பரிசுத்த ஆவியினாலே எங்களுடைய பாவங்கள் கழுவப்படுவதற்கு இதோ இரியங்களை எல்லாம் ஏவி உம்முடைய பரிசுத்த நாமத்தினாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் நமது மேலான நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெறும்படிக்கு அநேக இருதயங்களை நீர் உமக்கண்டை கொண்டு வாருமப்பா. தேவனே இயேசுவே உம்முடைய வருகையின் போது வெளிப்படுத்தல் 14:1 சொல்லப்பட்ட அந்த 144,000 பேர்களை கர்த்தராகிய உம்முடிக்கே நாங்கள் ஒரே மனைவியாய் கற்பனவர்களாய் இணைக்கப்பட எங்களுக்கு இந்த உடன்படிக்கையை நிறைவேற்றி தாருங்க ராஜா, உமக்குள்ளே நிறைவேற்றி தாருங்க. அநேகர் உமக்குள் இப்படியாய் உம்முடைய நாமத்துக்குள்ளாய் தேவனே உண்மை தரித்துக் கொண்டு ரட்சிப்பின் வஸ்திரங்களை அணிந்து கொண்டு உம்மோடு கூட உம்முடைய கல்யாணத்திற்கு மனைவியாய் தேவாகும்படிக்கு கிருபை செய்யுங்க ராஜா. எசப்பா இறங்குங்க தகப்பனே. இந்த செய்தியை தேவனே அநேகர் புரிந்து கொள்ளத்தக்கதாக விசுவாசிக்கத்தக்கதாக இந்த செய்திக்கு தேவனே உம்முடைய ரட்சிப்புக்காக கீழ்ப்படியும்படிக்காக அதை பெற்றுக்கொள்ளும்படிக்காக இறங்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம், இறங்க வேண்டும் கெஞ்சுகிறோம். ஒருவரும் வெறுவரும் தேவனே உபத்திர காலத்துக்குள் தள்ளப்பட்டு விடாதபடி காத்துக்கொள்ளும். அப்படி தள்ளப்பட்டு விட்டாலும் அந்த நாட்களே இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஞானம் எடுக்க முடியாவிட்டாலும் இயேசுவே என் பரமபிதா என்று விசுவாசித்த ரட்சி சாட்சியை மடிக்க அவர்களுக்கு தைரியம் கொடுங்க ராஜா, தைரியம் கொடுங்க. முதலாம் உயிர்த்தெழுதல் அப்பொழுதுதானே அவர்கள் பங்கடைவார்கள். கிறிஸ்துவே இறங்கும் ராஜா, இறங்கும் ராஜா. இயேசப்பா இறங்க ராஜா, இறங்க இறங்க. உங்களுடைய கிருபியை கொண்டீங்க இயேசுவே, உங்களுடைய ரட்சிப்பக்காய் உங்களுடைய ஜனங்கள் காத்திருக்கிறார்கள். அனைவரையும் உம்முடைய இரக்கத்தினாலே உம்முடைய கிருபையினாலே ரட்சிக்க வேண்டும் என்று நீ சித்தம் கொண்டீரே, அதை நிறைவேற்ற தேவனே இந்த செய்தியை நீ ஆசீர்வதித்தாரும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே வேண்டிக்கொள்கிறோம் பரலோகத்தின் பிதாவே. ஆமென்.